பேக்ரவுண்ட் இப்ப கொடுத்த பேட்டில அதிமுக விட்டுட்டேன். அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வேதாளம் வந்திருப்பதே பேய ஓட்டுறதுக்கு தான். அதனால ஒரு ஒரு பேயா ஓட்டிட்டு இருக்கேன். இந்த பேயை ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன். அதனால இத்தனை பேய் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லா பேயும் ஓட்ட முடியாது. ஒரு ஒரு பேயா போய் தான் வரணும். ஏன்னா இந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளை போல இந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து 70 ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை, தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு, தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றதுக்கு தண்ணி இல்லை. காரணம் இந்த பேய் தான். அதனால இந்த வேதாளம் ஒரு ஒரு பேயா தொத்திக்கிட்டு வர்றேன். இந்த பேய முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வர்றேன். பொறுத்துருங்க. பத்து பேர் வந்து எரிக்கிறாங்கன்னா ஏனே அது தாமதி பண்ணுறேன். 4 பேர் 5 பேர் எரிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல 10 பேர் வந்தாங்க, திருநெல்வேலியில 6 பேர் வந்தாங்க. அந்த உருவமையை தூக்குறதுக்கு 4 ஆளுங்க வந்திருக்கிறாங்க, வந்து உருவமை எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அண்ணா, நான் செல்வப்பெருந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா? இல்லை. அதற்கான தரவுகளை வெளியிட்டிருக்கேன். அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை, கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்றாரு, அதுவும் போய். அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அதுவும் போய். தமிழகத்தினுடைய காங்கிரசினுடைய வரலாறு இவ்வளவுதான். இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமா நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு, அண்ணா இதை பத்தி பேசினதுக்கு ரொம்ப நன்றி, இதைத்தான் அகில இந்திய தலைமையில தொடர்ந்து சொன்னான் அவர் தலைவரா போட்டாங்க. மூத்த முக்கியமான பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவர்கள் எத்தனையோ பேரு தொலைபேசியில் எங்க கூட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு புதிதாக இவரோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஊருக்கு 6 பேர் திருவுருவ சிலைய திருவுருவ பொம்மையை இதை கொண்டு வந்து எரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எரிக்கிட்டுங்கன்னா அதெல்லாம் மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.